என்னது மந்திரி வீடு ரேஞ்சுக்கு நம்ம வீட்டுக்கு போலீஸ் பாதுகாப்பு போட்டிருக்காங்க. ஸ்ட்ரைட்டா போக முடியாது, பேக் சைடு தான். முக்கியமான கோவில் உண்டில மட்டும் திறக்கிறவன் இந்த வீட்டுக்காரன் உனக்கு அடையாளம் தெரியுமா? தெரியா சாமி, ஆனா அவனை ஒரு சர்வதேச கொள்ளக்காரன் ஓ சர்வதேச லெவல்ல கொள்ளக்காரன் பேசிக்கிறாங்களா? அது மட்டும் இல்ல சாமி, அவன் கஞ்சா கடத்துறானா, கள்ள நோட்டு அடிக்கிறானா, சின்ன குழந்தை கடத்தி கிட்னி எடுத்து அவன் புடிச்சு கொடுத்தா போலீஸ்ல 5 லட்சம் கொடுக்கறாங்களா? ஆ மிஸ்டர் திருடன், அவன உங்களுக்கு அடையாளம் தெரியுமா? தெரியா சாமி. தெரியாத வரைக்கும் நமக்கு நல்லது. சரி வேலைய பாருங்க. இதன் ஒர்க்ஷாப்பாடா வேலைய பாக்குறதுக்கு? திருட போங்க. ஆ அப்படி சொல்றான் சாமி. என்னடா இந்த செவரேறி குதிச்சு குச்சு ரொம்ப போர் அடிச்சு போச்சு. அடுத்தபடியா நீங்க எதுல குதிக்கிறத உத்தேசம்? அரசியல குதிக்கலாம் இருக்கேன். ரெண்டும் ஒண்ணுதான்டா, என்ன திருட விடுறாடே. எனக்கு இந்த பாஸ்போர்ட் கிடைச்சா இந்த வீடும் தேவையில்லை, நாடும் தேவையில்லை. எங்க வச்ச? சாமி என்கிட்டயே வேஷமா? உன் பாஸ்போர்ட் என் கையில, நீ வெளிநாடே செல்ல முடியாது. இனிமே வெளியில் நடமாடினா ஆபத்து. பொதுமக்களே போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுத்து பரிசு தொகையை வாங்கிட்டு போயிடுவாங்க. விடக்கூடாது, நம்மளே சரண்டர் ஆகி நம்மளே ரிலீஸ் ஆயிரணும். மந்திரி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்படி ஆகிட்டா இதுவரைக்கும் செய்யாத தப்பு, செஞ்ச தப்பு, இனிமே செய்ய போற தப்பு அத்தனையும் அதுல அட்ஜஸ்ட் ஆகிடும்ல. என்ன போலீஸ் நம்ம பிச்சை நினைச்சுடன் வந்துட்டாரியா? ஹலோ, ஐ எம் சரண்டர். கூட்டிட்டு போறீங்க யாரா நீங்க? நான் பார்க்காத பாமா, என் முன்னாடி எந்த பாமும் வெடிக்காது. அவன் கலருக்கு நம்மள ஆளாக்கிட்டானேடா. செத்தாலும் நான் ஆவியா அலைஞ்சு அவனை பிடிக்காம. என்னென்ன 10 லட்சம் கீழே தள்ளிட்டீங்க? எனக்கு லட்சம் பெருசுலடா, லட்சம் தான் பெருசு. தீவிரவாதி ராஜ்பரத்து அட்டகாசம், வெடிகுண்டு வீசி 3 போலீசார் கொலை. இவரை உயிரோடவோ பிணமாகவோ பிடித்து கொடுப்பவர்களுக்கு 15 லட்சம் ரூபாய் பரிசு. ராஜ்பரத், உனக்கு ஜெயில் சாப்பாடுங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுடா.
இன்னைக்கு ஒரு நாள் என்ஜாய் என்ஜாய். இதான் ஒரிஜினல் கட்டம். ஏய் எங்கடா? நானே தான். ஏண்டா நாட்டுல தான் உன் சொல்ல தாங்க முடியலனு காட்டுக்கு வந்த, இங்கே வந்துட்டியா? உங்க அப்பா எங்க அப்பன பழிவாங்க துரோகத்துக்கு நீ எங்க போனாலும் வருவேன். ஏன்னா 25 வருஷத்துக்கு முன்னாடி. டேய் ஸ்டாப் இட், பிளாஸ் பேக்கா? அது எப்படி தெரியும்? அத மேல பாக்குறியே, எத்தனை படத்துல நாங்க பாத்துக்கிறோம். ஏண்டா உன் மூஞ்சிக்கெல்லாம் பிளாஸ் பேக் ஒரு கேடா? டேய் எது வந்தா சைட்டா சொல்றான். இது விசுவலா சொன்னா தான் எப்படி இருக்கான்? ஏண்டா நீங்க திருந்தவே மாட்டீங்களா? சொல்லி துரடா. தரத்துக்கு மட்டும் சொம்பு, நான் காலைல ஒர்க்க போயிட்டு வந்தல்ல மறக்காதுக்கு சொம்பு. அது இல்லைங்க, இது குடிக்கிறதுக்குங்க. ஓ குடிக்கிற சொம்பும் கழுவுற சொம்பும் நம்ம வீட்டுல ஒரே சைஸா இருக்கு. குடு. எங்க வழக்கு? உங்களையும் எங்களையும் வாழ வைக்கிறேன். நம்ம அம்மனோட நகைய இந்த சுந்தரம் போய் திருடிட்டானுங்க. என்றா சுந்தரம்? அவன் சொல்றது நெசமா? என்றா கேக்குறல்ல அம்மன் நகையை திருடினியா? நாளைக்கு இந்த ரெண்டு கையை ரெண்டு கட்ட வரலாம் நினைச்சு கெஞ்சி ரெண்டா ஒத்துக்கடா. அண்டாம எப்படிலாம் சொல்லாதீங்க, மாடு இழைச்சாலும் கொம்பு இழைக்கலங்களா? சர்பால் அடிச்சு போடுவேன். மாடு தோல் இழைக்கு, கொம்பு எப்படி இழைக்கு? எத்தனை வருஷத்துக்கு சொல்லுவீங்க? சரி மன்னிச்சுங்க, நான் ஒன்று விட்டு உப்பு தின்ன. வீட்டுக்கு கொடுத்து சோழ எடுத்து வரக்குள்ள வெளியில் வச்சு உப்பு யாரும் ஒன்று அழுத்திக்க சொல்லுது. சரிங்க நட்டாம, உங்களுக்கு சாதகமா நானே திருடணும் ஒத்துக்கிறவங்களுக்கும் ஒத்துக்கடா. என்ன சுந்தரா, அட கம்முன் இருந்த அப்படியே நீ தானே திருடுன? ஆமாங்க, குத்தம் செஞ்சவனே குத்துத்து ஒத்துக்கிட்டா அது சும்மா விட்டுற முடியுமா? அப்புறம் இந்த நாட்டாமுக்கு என்னடா மதிப்பு? அம்மன் நகையை திருடினது மன்னிக்க முடியாத குத்தம். அதனால சுந்தரத்துக்கு திருடங்கிற பட்டம் கட்டி போலீஸ்ல புடிச்சு கொடுக்கணும். அவனே அவன் குடும்பத்தையும் ஊற விட்டே ஒதுக்கி வைக்கணும். அவன் கூட யாரும் பேசக்கூடாது, அவன் கூட யாரும் பழகக்கூடாது, அவனுக்கு யாரும் தண்ணி கொடுக்க கூடாது. இதுதான் என்ற தீர்ப்பு. இது அநியாயம், இது அக்கிரமம். என்ன பாக்குறீங்க? அதே பிளாஸ் பேக்க தான் நானும் பாத்துட்டு இருந்தேன். உங்க அப்பா பண்ண பாவத்துக்கு உள்ள படி வாங்கிட்டேன் போச்சு. அப்புறம் இந்த உன் பாஸ்போர்ட். நீ எந்த நாட்டுக்கு போ? இந்த கருமத்தை வச்சுட்டு இனிமே எந்த நாட்டுக்குடா போறது? உள்ளூர் போலீஸ் பத்தாதுன்னு இன்டர்போல் போலீஸ் கிட்ட மாட்டி விட பாக்குறியா? உன்ன கை தூக்குன சார், கை தூக்குன. உங்களை எல்லாம் படுக்க சொல்றாரு. அப்ப நான் வர்றேன். இங்க வா, இனிமே நீ வரவே வராத போ. நாடே வேண்டாம், காட்டுக்குள்ள போய் வாழலாம்னா எந்த காட்டுக்குள்ள போறது? காஷ்மீர் காட்டுக்குள்ள தீவிரவாதிகள் தொல்ல, ஆந்திரா காட்டுக்குள்ள நக்சலைட்டுகள் தொல்ல, கடல் கடந்து காட்டுக்குள்ள போறான்னா எல்டிடி தொல்ல, ஆனா நம்மூர் காட்டுக்குள்ள போறான்னா சந்தன கட்ட வீரப்பன் தொல்ல. நல்ல வேளை ராமாயணம் அப்பவே நடந்து முடிஞ்சிருச்சு. இப்ப மட்டும் நடந்திருந்தது ராமம் போறதுக்கு காடே இல்லைப்பா. யார் நீங்க, என்ன போய் தலைவருங்கிறீங்க? தலைவர் இல்லாம உங்களால வாழவே முடியாதா? உங்களுக்கு எல்லாம் ஒரு தலைவர் இருந்திருப்பாரு. அவருங்க அடா வெல்லிங்க, அவர் போலீஸ்ல பொது மன்னிப்பு கேட்டு சரணம் கேட்டாருங்க. உங்களை பத்தி எல்லா நியூஸுமே நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். எங்களுக்கு தலைவரா இருக்கிற அத்தனை தேதி உங்களுக்கு இருக்குங்க. இந்த மீசை தான் செட் ஆகலீங்க. ஏன் அதை எடுத்துடலாமா? இல்லைங்க, நாங்க ரெடியா வச்சிருக்கோம். அதை வச்சீங்கன்னா கரெக்டா இருக்குங்க. என்ன நாட்டை விட்டு தாண்டா துரத்துன? நான் உன்னை அந்த காட்டை விட்டே துரத்துறேன்டா. இது சவால்ரா? சவாலுக்கு சவால்ரா.